ரஞ்சித் குமார் பாஜகவோட ரோல் இதில் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நம்ம தனியரசு பேசும்பொழுது கூட சொன்னார் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது அதை ஒன்றிணைக்கக்கூடிய புள்ளி பாஜகவுக்கு இருக்குன்னு ஆனாலும் பாஜக அதிமுக பிளவை விரும்பிக்கிட்டே இருக்குதா ஏன் அவங்க எந்த விதமான காய்களையும் இந்த அரசியல் அரங்கத்தில் அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் நகர்த்தவே மாட்டேன்றாங்க இல்லை பாஜகவை குற்றச்சாட்டுறது வந்து நான் ஏற்றுக்க முடியாது அது இவங்களோட அதிகம் குற்றம் சாட்டலை அவங்களுக்கு அந்த வலிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை பிடித்ததே அவங்க தான் சொல்லும் அவங்கவுங்களோட அதிகார போட்டிக்காக இது பண்ணுறாங்க இப்போ சசிகலாவை எதிர்த்து தான் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினார் இப்போ மீண்டும் அதே சசிகலாவை இணைக்கணும்னு சொல்லி தான் பிரச்சனை பண்ணுறாரு எடப்பாடியார் அவர்கள் திறம்பட ஆட்சி செஞ்சார் நாலரை ஒரு ஆட்சி வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் அருமையாக தான் நடத்தினார் அவர் வந்து சாதனமாக கணக்கு போட்டாங்க அவரோட ஆட்சி இருக்காதுன்னு ஆனால் திறம்பட நடத்தினார் அப்போ அந்த ஆட்சியை வந்து யாரை எதிர்த்து நடத்தினாங்க இதே சசிகலாவை எதிர்த்து அவர் வந்தார் மீண்டும் அதே சசிகலாவை நினைச்சுக்கோன்னு சொன்னா எப்படி அது அப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தவறான செயல்பாடு அதனால அவர் பாஜக எதுவும் சொல்லல இல்ல பாஜக ஒருங்கிணைந்து அதிமுகவே விரும்புலையா ஒருங்கிணைந்த அதிமுக நல்லதுன்னு பாஜக விரும்புது ஏன்னா அப்பதான் குரலை பாஜக குரல் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு அந்த குரலை இபிஎஸ் நிராகரிக்க வேண்டிய அவசியம் அவர் எடப்பாடி அவர்கள் அவரோட அவரோட தலைமைக்கு எது சரின்னு பாக்குறாரு மக்கள் என்ன அதாவது எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாரு புரட்சித் தலைவர் என்ன சொன்னாருன்னா தொண்டர்களோட விருப்பம் என்னவோ அப்படிதான் ஆட்சி நடக்கணும்னு சொன்னாரு தொண்டர்கள் சசிகலாவை விரும்பல அததான் எடப்பாடி அவர்கள் செஞ்சாரு சசிகலாவை ஒதுக்கி வச்சிருக்காரு தொண்டர்கள் விருப்பப்படிதான் எடப்பாடியார் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு அதனால பாஜக சொல்வதாலேயே எடப்பாடியார் கேட்கணுங்கிறது நம்ம வந்து காந்திராஜ் என்ன சொல்ற தொண்டர்களுடைய விருப்பமே கிடையாது பொதுக்குழு யார் இருக்கிறா அந்த ரெண்டாயிரம் பேரும் இவரால் கூட்டிட்டு வந்து கொடுக்கப்பட்டவங்க தானே அப்படின்றாரு இன்னைக்கு நம்ம நேரம் இன்னைக்கு பார்த்தோம்னா களத்தில் பார்த்தோம்னா காசு கொடுக்காமலே மக்கள் கூடுறாங்க எடப்பாடியார் தலைமைக்கு ஒரு கூட்டம் இருக்க தான் அதை நம்ம வந்து மறுக்க முடியாது வேணும்னா அரசியல் கால் புணர்ச்சிக்காகவும் இல்லை எதிர் சித்தாந்தில் இருக்கவங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் நம்ம பேசலாம் ஆனாலும் இன்னைக்கு எடப்பாடியாருக்கு ஒரு கூட்டம் கூடுறதுங்கிறது உண்மை கொங்கு பகுதியிலும் சரி மற்ற பகுதியிலும் சரி எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா பாஜக எதற்காக ஓப்பனாக எடப்பாடி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க இல்லை அவங்க வந்து ஒருங்கிணைஞ்ச அதிமுகவார் தான் இன்னும் கூடுதல் பலம்னு நினைக்கிறாங்க டிடிவி கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு சதவீத ஓட்டுகள் இதெல்லாம் வந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு பிஜேபியோட நிலைப்பாடு அதுதான் பாஜகவோட இடத்துல இருந்து பார்த்தா அதுதான் சரி அவங்களுக்கு ஒருங்கிணைஞ்ச அதிமுக தான் கூட்டணி வலிமைக்கு இருக்கும் மற்ற கட்சிகள் கூட்டணி வருங்கிறது எதிர்பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடியார் தெளிவாக இருக்கார் என்னென்னா பிரித்து வச்சுட்டு அதன் மூலமாக சவாரி செய்யக்கூடிய இடத்துல பாஜக இருக்குன்ற ஒரு பார்வையும் இல்லை கண்டிப்பாக முடியாது ஏன்னா பிரித்து வச்சால் பிஜேபி தான் லாசை இப்போ இந்த எடப்பாடியார் ஒரு முடிவு இருக்கார் இந்த எலக்ஷனை வந்து எதிர்கொள்கிறதும் முடிவு பண்ணி

சமாளிச்சு அதான் ஏன் செய்யணும் அமித்ஷாவும் மோடியும் ஒருங்கிணைந்த அதிமுக தேவை இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தினுடைய தலைவர்களும் அமித்ஷாவையும் மோடியையும் எதிர்க்க துணியாத பொழுது மறைமுகமாக இபிஎஸ் எதிர்த்து செயல்பட்டு இருக்கிறார் எதிர்க்கிறாருன்னு சொல்ல முடியாது ஆனால் இவரோட ஆளுமையை நிரூபிக்கிறார் இவர் தமிழகத்தில் தன்னோட நிலைப்பாட்டில் எங்கேயுமே உறுதியாக இருக்காரு போன தடவை கூட்டணி வலிமை கூட்டணி பேரத்துலேயும் சரி தன்னோட வலிமையை காட்டினார் அதே தான் இந்த தடவையும் வந்து இவங்களெல்லாம் கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கார் ஏன்னா அவங்கள சேர்த்துக்கிட்டாலும் பெரிய ஓட்டு வாங்க வரப்போகிறது இல்லைங்கிறது எடப்பாடி வர முடிவு பாமகவில் தான் வடக்கு ப வடக்கு பகுதியிலேயே நிறையா ஓட்டுகள் வந்து பாமகவை சேர்த்தனாலே நிறையா பின்னடைவுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் பாமாக்காவை வெளியே போனாலும் பரவாயில்லைங்கிறாங்க ஏன்னால் பாமக அவங்க ஆதரவில் தான் இன்றைக்கி ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் இருந்துக்கிட்டே இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு விசுவாசம் இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அவர் திமுகவோட போகிறதுக்காக அன்புமணி அவர்கள் பேசிட்டுருக்காரு ஆனால் அதை எடப்பாடியார் முடி முடிவு பண்ணிட்டார் அவங்க பாமகலாம் நமக்கு இழப்பு தான் அதனால் அவங்கள வெளியே போனாலும் பரவாயில்லைன்ட்டு இன்றைக்கி வந்து பிஜேபி இருந்தால் பரவாயில்லைங்கிறது இல்லைனாலும் அதுக்கு ஈடு கொடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க வேண்டாம் அவர் விரும்ப வேண்டான முடிவு எடுக்கல வந்தால் ஏத்துக்கூட வராவிட்டாலும் பரவாயில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்கிற தெரியுது ஒரு ஆளுமை இன்னைக்கு வர நீங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில தான் இருக்கிறாங்க வந்தா ஏத்துக்கிறோம் டெல்லிக்கு ரயில் புறப்பட்டுடுச்சு ஏறுறவங்க ஏறுங்க அப்படின்னு சொல்றதுன்றது பாஜகவினுடைய ஓட்டு நமக்கு இல்ல நம்மளால தான் பாஜக வளருது அப்படின்றத நோக்கி அவர் நடந்துட்டாரா குறிப்பா இப்ப எண்பது சதவீத வாக்காள வாக்குல தான் நம்ம போட்டி போடுறோம் இருபது சதவீத வாக்கு பாஜகவில் இழக்குது இருபது சதவீத வாக்கு நம்ம இழக்கு ஏன் இழக்கணும் பாஜகவை கையெழுத்து விட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகளை சேர்க்கலான்ற முயற்சிக்குள்ளேயும் இருக்கிறாரு ஏபிஎஸ் பார்த்து முயற்சிகள் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் திமுக விட்டு வரமாட்டாங்க திமுகவும் காங்கிரஸுக்குமான நெருக்கம் வந்து என்றைக்கு மாறாது ஏன்னா மத் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையான கட்சினா திமுக தான் மற்றவங்களே கூட கொஞ்சம் மூணாவது நீ ஃபார்ம் பண்ணலாமான்னு மம்தா மற்றவங்களாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காரு ஸோ அதனால அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அவர் இது இதை பயன்படுத்தி திமுக வந்து காங்கிரஸோட ஓட்ட இது சீட்டை குறைக்கும் சீட்டை குறைச்சி கொடுப்பாங்க அவ்வளோதான்

தொடர்ந்து நீங்க சொல்றது சரிதான் உட்கட்சி பிரச்சனையே அவங்க உட்கட்சி பிரச்சனையே அவங்க பார்த்துக்குவாங்கன்ற பார்வை சரிதான் ஆனால் அது கூட்டணிக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி பாஜக இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பத்தி பேச்சு கிடையாது தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வாக்கு வங்கின்றது ரொம்ப கம்மி அதிமுகவோடு ஒப்பிடுறப்போ அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி பிளவுபட்டு நிற்கிறதுன்றது அது பாஜகவுக்கு பாதகமா தானே இருக்கும் இந்த தேர்தல் மட்டுமே பாஜக பார்த்து இருக்காது அவங்க அடுத்து தங்களை வளர்த்துக்கிறதுக்கான வேலையில இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பாஜக வளர்ந்துட்டு வருது அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது இன்றைக்கி ஓட்டு வங்கியை வந்து இன்னும் நிறுவிக்கலினாலும் இன்றைக்கி பாஜக வளர்ந்துருச்சுங்கிறத நம்ம மாற்ற முடியாது அதனால் பாஜக தங்களோட வளர்ச்சியில் குறிக்கோளாக இருக்காங்க இது ஏடிஎம்கே இந்த தேர்தலில் விட்டாலும் அடுத்த தேர்தலில் பாஜக நேரடியாக பாஜக தலைவர்கள் சொல்லுறதுனால அதிமுக கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு நாங்கள் நாற்பது தொகுதிகளும் தனியார் நிற்போம் அப்படின்னு இந்த தேர்தல் உடனே வந்து முடிவெடுக்கணுங்கிறதுல மத்திய தலைமை வந்து ஒருங்கிணைஞ்ச அதிமுக வேணும்னு விரும்புகிறாங்க அது காலம் கை கூடி வரும் எடப்பாடி அவர்கள் வந்து நிச்சயம் அதுக்கான ஒரு நல்ல தீர்வு எடுப்பாருங்கிறது இருக்கு அவர் தன்னை நிரூபிக்க பார்க்குறாரு தன்னோட ஏற்கனவே நிரூபிச்சிட்டாரு இன்னும் வந்து ஒற்றை தலைமையா வந்து கட்சியை வந்து ஏன்னா அதுதான் சரியா இருக்கும் அவர் விரும்புறாரு ஏன்னா இரட்டை தலைமை இருந்தா சரியான ஒரு இது இருக்காது மக்களுக்கு ஏன்னா நாளைக்கு என்ன வரும்னு ஒரு குழப்பத்திலே இருக்கணும் மீண்டும் வந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குமா கட்சி பாலு மாதிரி மாறி மாறி இவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட கொஞ்சம் நாள்னு மாறி மாறி போயிட்டே இருக்கணும் மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் அதனால இந்த ஒரு குழப்பத்தக்காக தன் அவர் தியாகம் பண்ண முயற்சி முடிவு பண்ணிட்டார் இந்த தேர்தல் விட்டாலும் எப்படி பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லைனாலும் மீண்டும் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மீண்டும் வருவாங்க இது வந்து எடப்பாடி அவர்கள் உருவாக்கின கட்சியில் இது புரட்சி தலைவர் பொன்மனை சிம்மல் உருவாக்கின கட்சி அதனால அது அவ்வளவு சீக்கிரம் அழிய போகிறது இல்லை ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டி காப்பாற்றின கட்சி எம்ஜிஆர் சொன்னார் ஐம்பது வருஷம் இருக்குன்னு அது ஐம்பது வருஷத்தை கடந்தாச்சு ஜெயலலிதா நூறு வருஷம் சொல்லிருக்காங்க இன்னும் அடுத்த ஐம்பது வருஷம் ஒருவேளை பொதுக்குழு வழக்குல ஈபிஎஸ்க்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சுன்னா அடுத்து எல்லாருடைய பார்வையும் எங்க போய் நிக்குனா கட்சியுடைய சின்னம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்றது அதுல ஒரு பவர் பிளே பண்றதுக்கான கேம் பாஜக உள்ளுக்குள்ள வச்சிருக்குமா பாஜக இந்த தடவை அந்த தவற பண்ண மாட்டாங்க இரட்டை முடக்கிறதுக்கான இதை எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் பண்ணாங்களா அது அந்த வேலையை செய்ய மாட்டாங்க பாஜக செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த ரெட்டலையை முடக்கினா மக்களோட சென்டிமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் அதாவது எம்ஜிஆரோட சின்னத்தையே முடக்கிட்டாங்கிறது மக்களோட கிரவுண்டில் வந்து மக்களுக்கு வந்து எதிர்ப்பு வருங்கிறனால கண்டிப்பாக அந்த விஷயம் செய்ய மாட்டாங்க நிச்சயம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அவ்வளோ சீக்கிரம் பிரியாது பிரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இது ரவிஷ்குமார் மிக சுருக்கமாக இருக்கமா நேரத்தினுடைய இறுதிக்கிறது சசிகலா அவங்க வாக்கு வலிமையை நிரூபிக்கலை அதனால் அவங்கள வந்து ஒரு ஃபேக்டராக நம்ம எடுக்க முடியாது டிடிவிகிட்ட ஒரு வாக்கு வலிமை இருக்குது அதனால் கடைசி நேரத்தில் பிஜேபி பேசி சமாளிக்க வைக்கலாம் ஆனால் எடப்பாடியார் தன்னோட ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டார் இனி எடப்பாடியார் கையில் தான் இருக்குது அவர் முடி எடுக்கிற முடிவு தான் இதாக இருந்தாலும் நன்றி